கனெக்ட் அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் கொரோனா காலகட்டத்தில் டாக்டர்கள் பட்ட அவதியை சரியாக காமிக்க தவறிடுச்சா? காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படத்தில் பண்டிட்டாக நடித்த அனுபவம் கேர இந்த படத்தில் கிறிஸ்தவ பாதிரியாராக நடிக்க வச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட படமா இந்த கனெக்ட்? அப்படின்னா அர்ஜுன் சம்பத்துக்கு தேவையான அரசியல் கண்டென்ட் இந்த படத்தில் என்ன இருக்குது? இது எல்லாத்தையும் தாண்டி நயன்தாராவினுடைய நடிப்பு பாக்ஸ் ஆஃபீஸில் கோடி கோடியாக ரவுடி பிக்சர்ஸுக்கு பெரிய அளவிலான வருமானத்தை இந்த படம் வாங்கி கொடுக்க போகுதா? சாமி, பேய், அரசியல், மதம் இது எல்லாத்தை பற்றியும் சூப்பராக பேசியிருக்கக்கூடிய கனெக்ட் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தை பற்றின மூவி ரிவ்யூ இது. பிரசாத் சிக்னேச்சர். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவினுடைய அட்டகாசமான நடிப்பில் கனெக்ட் அப்படிங்கிற படம் வெளிவந்திருக்கா? இந்த கேள்விக்கான பதில் மாயா கேம் ஓவர் அப்படிங்கிற படத்தை ஏற்கனவே இயக்குன அஸ்வின் சரவணன். அவர் ரவுடி பிக்சர்ஸ் விக்னேஷ் இவன்ட்ட கண்டிப்பாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு இந்த படத்தை வந்து ஓகே பண்ணி இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இது பல கோடிகளை வசூலிக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். விக்ரமனுடைய வெற்றியவே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவில் நயன்தாராவினுடைய நடிப்பில் ரொம்ப ஒய்யாரமாக வெளியாக போகுதா இந்த கனெக்ட்? முதல் 15 நிமிஷத்துக்குள்ளேயே படத்துக்குள்ளே நம்மளாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த படத்துக்குள்ளே இயங்கக்கூடிய கேரக்டர்கள் தான். வினய் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக இருக்கார். கொரோனா காலகட்டத்தில் மறுபடியும் நம்மளை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படம் கூட்டு போகுது. எப்படி மருத்துவர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மக்களுக்காக சேவை செய்கிறாங்க அப்படிங்கிறத வினயினுடைய நடிப்பில் ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பார் இயக்குனர் அஸ்வின் சரவணன். ஒரு டாக்டர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். ஏன்னா மருத்துவர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தர் இன்னொருத்தரோட கனெக்ட் ஆகவே முடியாமல் இருந்தது. அப்படி ஒருத்தர் இன்னொருத்தரோட கனெக்ட் ஆகிறதுக்கு பெரிய அளவில் பயன்பட்டது வீடியோ கால், வாட்ஸ்அப், இது எல்லாமே தான் ஒருத்தரை இன்னொருத்தரோட கனெக்ட் பண்ணுச்சு. அதனால தான் இந்த படத்துக்கு பேர் கனெக்ட் அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. சரியான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காரு இயக்குனர், அதே நேரத்தில் சரியான ப்ரொடியூசரையும் தேடி போயிருக்கார். இந்த ரெண்டு ஒன்றா சேரும்போது கதைக்கு பெரிய அளவில் பக்கபலமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா திரைக்கதை தான். அந்த திரைக்கதையை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறதுக்கு பெரிய அளவில் உதவுறது பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசை ஒரு புறம் இருந்தாலும் அதை டைரக்டர் சொல்லக்கூடிய வகையில் அதை ஒளிப்பதிவாக மாட்டி காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். இது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே எப்படி நகண்டு நகண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் 99 நிமிஷம் வரைக்கும் உக்காந்துருக்கக்கூடிய ரசிகர்களை பீக்குக்கு கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படிங்கிறது தான் கனெக்ட். கனெக்ட்டுங்கிறது மக்களோட இந்த படம் கனெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மொதல் 15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த படத்தோட கதைக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்லாம் கிடையாது, ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. ஒரு மருத்துவருடைய குடும்பம் அப்பாவை இழந்துருச்சு, பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய நினைவாகவே இருக்காங்க. ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை, அந்த குழந்தை அப்பாவோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுது. இறந்து போன அப்பாட்ட எப்படி பேச முடியும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக ஆவிகளோட பேசுகிறதுக்கு அந்த குழந்தை தனியாக அதோட ரூமில் முயற்சி பண்ணுது. ஒரு சின்ன மெழுகுவத்தி வச்சு ஆவியோட வந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய அந்த பெண் ஒரு சூனியக்காரியினுடைய வலையில் சிக்குது. அப்படி சிக்கும்போது அந்த கெட்ட ஆவி அந்த குழந்தையினுடைய உடம்புக்குள்ளே ஊறுறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புகுந்த அந்த ஆவி அந்த குழந்தைய என்ன பாடுபடுத்துது, அந்த குழந்தை படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன, அதை பார்க்கக்கூடிய அம்மா தவிக்கக்கூடிய தவிப்பு என்ன, அந்த அம்மாவை பெற்ற அப்பா தூரத்தில் இருந்து கொரோனா காலகட்டத்தில் பிள்ளைங்க படக்கூடிய வேதனையையும்
பேத்தி படக்கூடிய வேதனையையும் எப்படி பார்த்து துன்பப்படுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக திரைக்கதையில் நகர்த்திட்டு போயிருப்பார் இயக்குனர். 99 நிமிஷம் வரைக்கும் படத்தில் எந்த விதமான பிரேக்கும் கிடையாது. இது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் பெரிய அளவிலான சிரமங்கள் தான். ஆனால் அந்த பாப்கார்ன் விற்காது அப்படிங்கிறத தாண்டி பாப்கார்ன் விற்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத ரவுடி பிக்சர்ஸ்ட்டை கேட்ட திரைப்பட உரிமையாளர்களுக்கு இன்ன வரைக்கும் பதில் வந்து சரியாக கிடைக்கல. ஆனால் இந்த படத்தில் நமக்கான பதில் என்ன அப்படின்னா, பேய் பிடிச்ச அந்த பொண்ணு, அந்த பேய் பிடிச்ச அந்த ஆவிட்டிருந்து எப்படி தப்பிக்குது, அதுக்கு நயன்தாரா எந்த அளவுக்கு துணிவாக வந்து ஆக்ஷன் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பீஸா அப்படிங்கிற நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தில் விஜய் சேதுபதி வந்து பயணிக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் கிருஷ்ணமாச்சாரி ரொம்ப மெனக்கடலாக வந்து ஒரு மெழுகுதி வெத்திரி வெளிச்சத்தில் படத்தை வந்து ரொம்ப சூப்பராக வந்து நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு தன்னுடைய ஒளிப்பதிவு மூலியமாக ஹெல்ப் பண்ணியிருப்பார். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவி சந்திரசேகரன், அவர் தான் அந்த படத்தினுடைய பின்னணி இசை. அவர் இந்த ஒவ்வொரு தடவையும் பீட்டு கொடுக்கும்போதும் சரி, பயமுறுத்தக்கூடிய நிகழ்வுகள்லையும் சரி, ரொம்ப அமானுஷ்யமான இடத்துல எல்லாத்துலேயுமே அவருடைய மியூசிக் வந்து தியேட்டரில் இருக்கக்கூடிய உட்காந்துருக்கக்கூடிய ரசிகர்களுடைய காதை வந்து பொத்த வைக்குது. அந்த அளவுக்கு அவருடைய இசை வந்து உள்ளூர போய் பயமுறுத்துது அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய கமெண்ட்ஸாக இருந்தது. நீங்கள் தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது சீட்டோட நுனிக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய அந்த நிமிடம் எது அப்படின்னா, உன் பொண்ணு செத்து போய் 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவினுடைய பொண்ணு ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதிலை கேட்ட அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்குது இல்லையா சத்தம், டம்மு 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 டம்முன்னு, அது மாதிரி தான் அந்த படத்துலையும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டுக்கு பின்னணி இசையும் சரி, ஒளிப்பதும் சரி, அதுக்கு ஆக்டர்ஸ் நயன்தாரா கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனும் படத்துக்குள்ளே நம்மளை ரொம்ப மூழ்கடிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 99 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, படத்தை எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும். குறிப்பாக வீடியோ காலில் அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேச கம்யூனிகேஷன் பண்ணுறது, அந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத தவிப்பு அப்படிங்கிறது, ஃபாதர் வந்து உதவி பண்ணுறது, அனுபவம் கேர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பண்டிட்டாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக தொலைவில் இருந்தே வந்து ப்ரேயர்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள், எதனால் இதில் வந்து அந்த பைபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அர்ஜுன் சம்பத்தெல்லாம் அந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பார். ஏன் அப்படின்னா, அதுபடி வந்து ஆவிகளை வந்து கிறிஸ்தவர்களால் தான் ஓட்ட முடியுமா, ஏன் இந்துக்களெல்லாம் ஓட்ட முடியாதா, நயன்தாரா வந்து கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா, கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாரா, இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் கண்டிப்பாக வந்து அர்ஜுன் சம்பத் மாதிரியான அரசியல்வாதிகள் கேட்கக்கூடும். ரெண்டாவது, பண்டிட்டாக நடித்த அனுபவம் கேர இந்த படத்தில் எப்படி கிறிஸ்தவ பாதிரியாராக நீங்கள் காமிப்பீங்க அப்படின்னு அவர் சண்டைக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அர்ஜுன் சம்பத்துக்கு வந்து கனெக்ட் படத்தின் மூலிமா ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர் தான். ஆனால் இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேக்ஸை தான் என்னைய பொறுத்தளவில் நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு சிலுவை தான் கான்செப்ட், அந்த சிலுவையை வந்து தலைகீழாக வச்சிருக்கும் போது இருக்கக்கூடிய நிகழ்வு தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஆவி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரூம் பூரா வந்து சிலுவையை தலைகீழாக வரைஞ்சி வச்சுருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் காமிப்பாங்க. அது ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய வகையில் வந்து அந்த பின்னணி இசையும் ஒளிப்பதிவையும் காமிச்சிருப்பாங்க. கடைசியில் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த சிலுவை தலைகளாக இருக்கக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய சிலுவை நேராக மாறிடுச்சு, அதாவது ஆவி அந்த குழந்தையினுடைய உடம்புல இருந்து வெளியில் போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடித்தது மட்டும்தான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் மட்டும்தான் நெகட்டிவாக சொல்ல முடியும். மற்றபடி 98 நிமிடங்கள் படம், 99 நிமிஷம், கடைசி 1 நிமிஷத்தை விட்டுருங்க. ஆனால் அந்த 98 நிமிஷமே படம் வந்து ரசிகர்களால் பெரிய அளவில் ரசிக்கப்பட்ட ஒரு விடயம்தான். ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்த ஆக்டர் சத்யராஜை பற்றி சொல்லி ஆகணும். பாகுபலியில் எப்படி ஒரு துணிச்சலான வீரனாகவும் அடிமைத்தனத்துக்கு பெயர் பெற்ற ஒரு வீரனாகவும் அசாத்தியமான ஒரு வில்லன் ப்ளஸ் துணை நடிகனாகவும் கலக்கியிருப்பாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் நயன்தாராவினுடைய அப்பாவாக நடிச்சிருப்பார். ஒரு தேர்ந்த ஒரு அனுபவம் மிக்க ஒரு நடிகர் எப்படி நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் சத்யராஜினுடைய நடிப்பு.
அவருடைய பரிதவிப்பு அப்படிங்கிறது மகளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. உன் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத வீடியோ காலில் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த வீட்டை விட்டு ஓடிடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பேத்தியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்யராஜ்கிட்ட தான் ஃபஸ்ட்டு தாத்தா நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன் தாத்தா, அதனால் வந்து இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வாகட்டும், அந்த நிமிஷத்தில் வந்து அந்த பேய் வந்து அந்த குழந்தைய அட்டாக் பண்ணக்கூடிய சம்பவமாகட்டும், அது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க தூரத்துலேருந்து பார்த்து வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சத்யராஜனுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது மாஸ் அட்டகாசமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி நயன்தாராவினுடைய நடிப்புக்கு பெரிய அளவில் தீனி போட்டிருக்கு. நயன்தாராவுக்கு கடைசியில் வந்து நயன்தாராவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு ஃபுட்டேஜ் வந்து கொடுத்துருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து ஃபாதர் ஆகட்டும், அனுபவம் கேருங்கிற ஃபாதர் ஆகட்டும், அதுக்கப்புறம் தாத்தா வேடத்தில் நடித்த அந்த சத்யராஜ் ஆகட்டும், இவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு நயன்தாரா கடைசியில் வந்து எப்படி வந்து தன்னுடைய குழந்தைய காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏற்றிருக்கலாம். அந்த வெயிட்டேஜ் வந்து ஏற்றிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னமும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கும். அப்போ இப்போ வந்து குறைச்சலாக பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் குறை வந்து கிளைமேக்ஸு, ரெண்டாவது குறை வந்து படத்தில் வந்து இன்டர்வெல்லே இல்லாதது. ஏன் அப்படின்னா தியேட்டர் உரிமையாளர்கள் பெரிய அளவில் இந்த படத்தை வாங்குறதுக்கு முன்வருவாங்களாங்கிறது ஒரு பெரிய ஐயம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவிலான ஒரு ஹிட் அடிக்க போது நயன்தாராவினுடைய கனெக்ட் அப்படிங்கிற படம். ரவுடி பிக்சர்ஸ் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இடையில கொஞ்சம் காலமாக வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகாமல் இருந்தது. ஆனால் இந்த படம் அது இந்த பிரேக் எல்லாத்தையும் உடச்சி எப்படி கமலஹாசனுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவிலான ஹிட்டாக வந்து விக்ரம் படம் இருந்ததோ அதே மாதிரி தென்னிந்திய சினிமாவில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு படமாக இந்த கனெக்ட் அப்படிங்கிற படமும், இயக்குனர் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு இயக்குனரால் எப்படி பீசா படத்தை எடுத்த இயக்குனர் வந்து பேசப்பட்டாரோ அதே மாதிரி இந்த அஸ்வின் சரவணன் அப்படிங்கிற டேரக்டருக்கும் பெரிய அளவில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு பெரிய ஒரு டேர்ன் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய டேர்ன்பாங்க இல்லையா, அந்த டேர்னாக வந்து கண்டிப்பாக அந்த கனெக்ட் அப்படிங்கிற படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. கடைசியாக முடிக்கும் போது கொரோனா காலகட்டத்தில் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்ட மருத்துவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா மருத்துவர்கள் எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடியிருப்பாங்க, அதுவும் பெரிய அளவில் மைனஸாக தான் பார்க்கும். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த அந்த ஹமியா நஃபிசா அப்படிங்கிற பொண்ணு ரொம்ப இப்போ தான் அந்த படத்தில் நடிக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ஒரு முதிர்ச்சியான ஒரு ஃபேஸையும் குழந்தையாக இருக்கும் போது அவங்க காட்டக்கூடிய நடிப்பு, அதுக்கப்புறம் பேய் வந்து உள்ளே புகுந்ததுக்கப்புறம் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய தோரணை, சுவத்துக்கு மேலே வந்து என்ன தான் மேக்கப் போட்டாலும் சுவத்துக்கு மேலே வந்து ஏதோ ஒரு மூலையில் நின்றுட்டு இந்த வால்ட்ராப்புக்குள்ளே உறைஞ்சு மறைஞ்சிருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க பயமுறுத்தக்கூடிய காட்சிகள், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த ஹமியா நஃபிசா. சொல்லும் போதே வாய் உலர்றதுக்கு காரணம் வந்து அந்தளவுக்கு அவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது நைட்டு 12 மணிக்கு அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு இருந்தது, அந்த தாக்கம் இன்னமும் நமக்குள்ளே இருக்குது. அந்தளவுக்கு அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தை வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க, அதுக்கு காரணம் வந்து சொல்லி கொடுத்த இயக்குனர் தான், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்படிப்பட்ட துணிச்சலான படத்தை எடுத்த விக்னேஷ் சிவனையும் பாராட்டி தான் ஆகணும். நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய கூட்டணி அப்படிங்கிறது எப்பயுமே வெற்றி கூட்டணி தான், அவர்களுடைய வாழ்க்கையாகட்டும் எடுக்கக்கூடிய படங்களாகட்டும் தொடர்ந்து நயன்தாரா இந்த மாதிரியான வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து எப்பவுமே தன்னை தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க வளர்க அப்படிங்கிற வாழ்த்துக்களோட பிரசாத் சிக்னேச்சர் இந்த திரை விமர்சனத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது.